அன்பார்ந்த தனுசராசினியர்களே உங்களை பொறுத்தவரை கடுமையான ஏழரசனியில் கடந்த காலங்களில் சிக்கி பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை பணப்பிரச்சனை வேலையில் பல சிரமங்கள் பலருக்கு வேலை இழப்பு என ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து வாழ்ந்து வருகிறீர்கள் குறிப்பாக நெருங்கியவர்களின் பிரிவு உடல்நலப் பிரச்சனைகள் போன்றவை கூட உங்களை பாடாய்படுத்தி வருகிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வருகிற ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழரசனி உங்களுக்கு முடியப் போகிறது தனுசு ராசிக்கு கூடிய விரைவில் மிகப்பெரிய நல்ல காலம் வர இருக்கிறது இருப்பினும் வருகிற ஜனவரி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் இக்கட்டான காலகட்டமான மாதங்களாகவே இனி வரும் மாதங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது சனி இறுதி மாதங்கள் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாகத்தான் இருக்கும் தற்சமயம் உங்களது கிரகநிலைகள் காரணமாகத்தான் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த எந்த ஒரு மாற்றத்திலுமே நல்லது நடந்திருக்காது பல ராசி அன்பர்களின் நல்ல வாழ்க்கை தொடங்குவதற்கான அடையாளமே தெரிந்து கூட இருக்காது ஏற்ற சனி முடியப் போகுதுன்னு சொல்கிறீங்களே எப்படி எங்களது வாழ்க்கையில் மாற்றம் போகிறது அதற்கான வழி எதுவுமே இல்லையே என இப்பொழுது கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் சனி முழுமையாக விலகும் பொழுது உங்கள் புலம்பலுக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இருப்பினும் ஏழரை சனி முடியும் இந்த மாதங்கள் எப்படி இருக்கும் என்றால் ஏழரை சனியின் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாகவே சில கஷ்டங்கள் இந்த மாதங்களில் நடக்கும் ராசி என்பர்களுக்கு விரைய சனி முடிந்து சனி ஜென்ம சனி முடிந்து பாதசனி என அடுத்தடுத்து நடந்து இப்பொழுது ஏழரை சனி முடிய இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கை மற்றும் வேலையில் நடந்த நல்லது கெட்டதுகளை நீங்கள் அறிவதற்காகவே ஏழரை சனியில் பல கஷ்டங்கள் நடந்திருக்கும் எனவே இந்த ஏழரை சனியின் இறுதி மாதங்களில் நடக்க இருக்கும் கஷ்டங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்காது ஏனென்றால் ராசி என்பவர்களுக்கு இரக்க குணம் அதிகம் எனவே நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் உங்களுக்கு துணையாகவே இருக்கும் எனவே இந்த மாதங்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் இத்தனை ஆண்டுகள் சமாளித்த உங்களுக்கு இந்த சில மாதங்களை சமாளிப்பது பெரிய விஷயமல்ல இருப்பினும் இந்த ஏழரை ஆண்டுகள் நடந்ததை எப்பொழுதும் உங்களது வாழ்க்கையில் மறந்துவிடாதீர்கள் இந்த கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த படிப்பனையாகவே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருப்பார் நன்றி